Realme X7 Max இதோட பேர் மட்டும்தான் மேக்ஸா இல்ல மொபைல்லையும் நிறைய மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறதா இந்த வீடியோக்குள்ள நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அது போக இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல யார் வாங்குனா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காம போட்டுருக்காங்க கீழே வந்து 5G மொபைல் அப்படிங்கறதுனால இங்க 5G பேண்ட் என்னென்ன பேண்ட் சப்போர்ட் பண்ணும் அப்படினு கொடுத்துருக்காங்க ஒரு 7 பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படினு கொடுத்துருக்காங்க மத்த பிராண்ட்லாம் 5G மொபைல் லான்ச் பண்றோம் அப்படினு ஒரு பேண்ட் ரெண்டு பேண்ட் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணாம இந்த மொபைல்ல 7 பேண்ட் சப்போர்ட் கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படினு சொல்லலாம் இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம் பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படினா எப்பவும் கொடுக்கிற மாதிரி இங்க டேர் டு லீப் அப்படினு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க நல்லவேளை yellow கலர் பாக்ஸ்ல இல்ல அதுல சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அந்த சின்ன பெட்டியை ஓபன் பண்ணோம் அப்படினா அதுக்குள்ள சில பேப்பர்ஸ் அப்புறம் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டார்க்கான ஒரு TPU கேஸ் மாதிரி தான் இருக்குது அதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா அப்படினா Realme X7 Max மொபைல் இருக்குது அதை எடுத்து பக்கத்துல வச்சிரோம் அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு அப்புறம் பாக்ஸ் குள்ள ஒரு டைப் சி கேபிள் சார்ஜிங் அடாப்டர் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ மொபைல பத்தி டீடைலா பாப்போம் இதுல ఫిజికల్ ప్లేస్మెంట్ பார்த்தோம் அப்படினா டாப்ல இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க ரைட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்குது டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது மைக் இருக்குது 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெரும்பாலான மொபைல்ஸ்ல 3.5 mm ஜாக்க கட் பண்ணிடுவாங்க Realme ஒரு சில மொபைல்ஸ்ல வந்து கட் பண்ணிடுறாங்க பட் இந்த மொபைல்ல அது வந்து கொடுத்திருக்காங்க அப்படி இங்க லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது இங்க லெஃப்ட் சைடுல வந்து கொண்டு வந்துட்டாங்க வால்யூம் பட்டன் அதுக்கு மேல பார்த்தோம் அப்படினா சிம் ஸ்லாட் இருக்குது அந்த சிம் ஸ்லாட்ட ஓபன் பண்ணோம் அப்படினா டுயல் சிம் போட்டுக்கலாம் எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது ரெண்டு சிம்முமே 5G ல வர்க் பண்ணும் அப்படி இங்க ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படினா காம்பாக்ட்டா ஓரளவு மீடியம் சைஸ்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லலாம் ரொம்ப சின்னது அப்படினு சொல்ல முடியாது ரொம்ப பெருசு அப்படினு சொல்ல முடியாது இங்க 6.43 இன்ச்ல ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் அப்படிங்கறத பெருசா ஹைலைட்டா சொல்ல முடியல ஏனா 16000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்தே AMOLED டிஸ்ப்ளேல அவேலபிளா இருக்குது ஆனா இந்த மொபைலையும் அது கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம் ஆனா இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத கம்பெனி வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல இங்க Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லல இருந்தாலும் மொபைல் வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடக்டர் ஒட்டியே இந்த மொபைல்ல வந்திருது இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தனா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்கறனால நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனா இந்த 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டை நம்ம 60 Hz 120 அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் இங்க 90 Hz அப்படிங்கற அந்த மிடில்ல வர அந்த ஆப்ஷன் வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படி இல்ல அப்படினா ஆட்டோ செலக்ட் வந்து நீங்க போய்க்கலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான மாதிரி அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை சாய்ஸ் பண்ணிக்கணும் அப்படினு சொல்றாங்க பட் இந்த 90 Hz ஏன் நிறைய பிராண்ட் வந்து கட் பண்றாங்க அப்படினு தெரியல அதையும் கொடுத்தாங்க அப்படினா நம்ம கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிஸ்ப்ளேல டச் சென்சும் நல்லாவே இருக்குது பிரைட்னஸ் அப்படினு பாக்கும்போது இன்டோர்ல மட்டும் கிடையாது அவுட்டோர்ல நீங்க சன்லைட்ல பார்த்தாலுமே நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுல வீடியோஸ் பாக்கும்போது அந்த கலர்ஸ் பிரைட்னஸ் ஷார்ப்னஸ் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டீடைலான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்க கிடைக்குது அப்படி இங்க ரியர்ல வந்தோம் அப்படினா இங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க சோ இவ்ளோ பிரைஸ் செக்மெண்ட் நம்ம போகும்போது இங்க வந்து கிளாஸ் பேக் கொடுத்திருக்கலாம் அது கேட்டோம் அப்படினா Realme வந்து நாங்க வெயிட்லெஸ் ஆன ஒரு மொபைல் எடுத்துட்டு வரோம் அதனால பிளாஸ்டிக் பேக் தான் கொடுப்போம் அப்படினு சொல்வாங்க எப்பவுமே அதே மாதிரியான ஒரு டயலாக் தான் சொல்றாங்க சரி வெயிட்லெஸ் ஆன மொபைலா அப்படினு பாத்தீங்கன்னா இங்க 179 கிராம் இந்த மொபைலோட வெயிட் இருக்குது ஓரளவு டீசன்ட்டான வெயிட் தான் நல்ல காம்பாக்ட்டா தான் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ரியர் டிசைன் அப்படினு பார்த்தனா இங்க வந்து ஒரு சொரசொரப்பா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க இதுல finger print எதுவுமே கேப்சர் ஆகல ஆனா இந்த கேமரா கீழ பார்த்தோம் அப்படினா ஒரு லைன் மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க பல பல பலன் மின்னது அதுக்கு கீழ வந்து Realme Dare to Leap அப்படினு ஒரு பாக்ஸ் குள்ள கொடுத்திருக்காங்க ஒரு சில மொபைல்ல பார்த்தோம் அப்படினா அந்த Dare to Leap அப்படிங்கறத இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டு வச்சிருப்பாங்க பட் இந்த மொபைல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப சின்னதா பார்க்கிறதுக்கு அழகா போட்டுருக்காங்க ஆனா இந்த லைன்ல நம்ம கை வச்சோம் அப்படினா finger print வந்து நல்லாவே கேப்சர் பண்ணுது அது வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இல்ல பெரும்பாலும் எல்லாரும் ரியர் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க அதனால அது பெரிய ப்ராப்ளமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க இதுல கேமரா
ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி சென்சார் வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX682 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் வந்து 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ளேயே நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இவ்வளோ பிரைஸ் செக்மெண்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான சென்சார் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல கொடுக்குற மாதிரி ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடமைக்கு இங்க வந்து 3 கேமரா செட்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது இங்க சோனி சென்சார் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு பிரைட்டரான கலர்ஃபுல்லான ஷார்ப்பான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. அவுட்டோர்ல எடுத்தாலும் சரி இல்ல இன்டோர்ல ஒரு டீசென்டான லைட்டிங்ல எடுத்தாலுமே சரி நல்லாவே இந்த கேமரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதே இது போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தாலுமே இங்க எட்ஜஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்குது. அது போக நம்ம பேக்ரவுண்ட பிளர் பண்ணி வீடியோ எடுக்கிற ஆப்ஷனும் இந்த மொபைல்ல இருக்குது. அதுவும் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது. இது போக நீங்க நைட் மோட் ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி ரியல்மி மொபைல்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வருமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. எதுவும் புதுசா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அல்ட்ரா வைட்ல போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்க 8 மெகாபிக்சல் அப்படிங்கறதுனால கொஞ்சம் டார்க்கான போட்டோஸ் தான் வருது. அந்த அளவுக்கு பிரைட்டரான போட்டோஸ் கிடையாது. அதுவும் இன்டோர்ல எடுத்தீங்க அப்படின்னா நாய்ஸியான போட்டோஸ் தான் வரும். அதனால அல்ட்ரா வைட பெருசா தேவைப்படாது, யூஸ் பண்ணவும் மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க மேக்ரோ போட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு டீசென்டான போட்டோஸ் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ ரியர் கேமராவை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஓரளவு டீசென்டான குவாலிட்டி வந்து கொடுக்குது. அந்த பிரைமரி சென்சார் வந்து ஓகே நல்ல குவாலிட்டியான போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. ஆனா இங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இங்க தான் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பிரைஸ் போட்டு ஒரு மொபைல் வாங்குறவங்க ஒரு நல்ல செல்ஃபி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த மொபைல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் ரியல்மி காலங்காலமாக கொடுத்துட்டு வர அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. போட்டோவாது நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் சுத்தமாக நல்லா இல்லை. நீங்கள் அவுட்டோரில் எடுத்தாலும் சரி, லைட்டிங்கில் எடுத்தாலும் சரி, இன்டோரில் எடுத்தாலும் சரி, வெள்ள வெள்ளையர்னு ரொம்ப ஓவரான ஒரு பிரைட்டரான ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது. இன்டோரில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸியாகவும் பார்க்க முடியுது. மற்றபடி ஓரளவு டீசென்டான ஃபோட்டோஸ் தான் இங்கே செல்ஃபியில் எடுத்துக்க முடியுது. அதனால் செல்ஃபி கேமராவை ரொம்ப எதிர்பார்த்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. செல்ஃபி கேமராலுமே அந்த நைட் மோட் ஸ்லோ மோஷன் ரியல்மியில் என்ன நார்மலான ஃபீச்சர்ஸ் வருமோ அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபி கேமராலையும் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வீடியோ எடுக்க முடியுது. அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஆகிறதெல்லாம் எட்ஜஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்டோரில் எடுத்தாலும் சரி, அவுட்டோரில் எடுத்தாலும் சரி. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் ஓரளவு டீசென்டான கேமரா பேக் தான் இந்த மொபைலில் இருக்குது. அப்படியே இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இங்கே மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து மீடியா டெக்லேயே ஒரு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரியல்மி சொன்னது 7,60,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. 7,60,000லாம் வருமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த ஸ்கோரை ரீச் பண்ண முடியல அப்படின்னாலுமே கிட்டத்தில் 7,00,000 கிட்ட வந்துருச்சு. 699,000 கிட்ட இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து நம்ம டெஸ்டிங்கில் வந்தது. அதனால ஓரளவு ஓகே அக்செப்டபிள் அப்படின்னு தான் இருந்தது. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பார்த்தோன்னே அதில் ரியல்மி ஜிடி நியோன்னு இருக்குது. ரியல்மி ஜிடி நியோ வச்சுக்கிட்டு ரியல்மி X7 மேக்ஸ்னு ஏமாத்திரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. ரியல்மி ஜிடி நியோ அப்படிங்கிறது சைனாவில் லான்ச் பண்ணது. அதை தான் இங்கே ரியல்மி X7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதனால தான் அதில் ரியல்மி ஜிடி நியோ அப்படின்னு காமிக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட ரியல்மி சொன்ன லெவலுக்கு ஈக்குவலாக வந்துச்சு. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 6 MM ப்ராசஸர். ப்ராசஸரில் என்னம்னா என்ன, ப்ராசஸருக்குள்ளே அப்படி என்ன தான் விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராசஸருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இங்கே 6 MM அப்படிங்கிறதுனால பவர் கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸர். இந்த மொபைலும் ஒரு 5G மொபைல். இதில் டுயல் சிம்மும் 5G சப்போர்ட் பண்ணும். நிறைய மொபைல்ஸ் வந்து 5G இல்லாத இந்தியாவில் 5G மொபைலாக லான்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்ட் ரெண்டு பேண்ட் சப்போர்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த மொபைலில் கிட்டத்தட்ட 7 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டுயல் 5G இருக்குது, இங்கே 7 பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால மற்ற ஒரு பேண்ட் ரெண்டு பேண்ட் இருக்கிறத சூஸ் பண்ணாமல் 5G சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைலை சூஸ் பண்ணலாம். கடைசி அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஹைரன் கேம்ஸுமே எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் ஸ்மூத்தாக சூப்பராக இந்த மொபைலில் விளையாட முடியுது. கண்டினியூஸாக கேம் விளையாண்டாலுமே எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் லேகோ இஷ்யூவோ எதுவுமே கிடையாது. ஆனால் கண்டினியூஸாக கேம் விளையாண்டா இந்த மொபைலில் ஹீட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷார்ட் டேமாக கேம் விளையாடுறீங்க அப்படின்னா இங்கே பெரிய அளவில் ஹீட்டிங் உணர முடியல. இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம கண்டினியூஸாக கேம் விளையாண்டோம் அப்படின்னா 1 hour இல்லை 2 hours அந்த மாதிரி நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா ரியலில் இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்மளால் ஹீட் வந்து உணர முடியுது. லிட்டில் பிட் வார்மிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஹீட் வந்து இந்த மொபைலில் தெரியுது. அப்படியே இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் 11 ரியல்மி யூஐ 2.0 கொடுத்துருக்காங்க. ரியல்மி யூஐ 2.0 நிறைய எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி யூஐ 2.0 என்ன மாதிரியான புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்காகவே ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இந்த ரியல்மி யூஐ 2.0 யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இங்கே ரேம் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராகவே இருக்குது. எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு சில ப்ளோட் வேர்ஸ் ரியல்மி ஆப்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ண வரைக்கும் நோட் பண்ணல. இதுக்கப்புறம் இந்த மொபைல் ஒய்ஃபைக்கு லேட்டஸ்ட்
லேட்டஸ்டான வைஃபை 6 கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. அது போக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மொபைல NFC கொடுத்திருக்காங்க. நிறைய மொபைல்ஸ் வந்து குளோபல்ல லான்ச் பண்ணும்போது NFC இருக்கும், பட் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரும்போது NFC-ய வந்து கட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மொபைல NFC-யோட எடுத்துட்டு வந்தது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் மட்டும் தான். மலையில் நனைஞ்சாலோ இல்லை வேர்வப்பட்டாலோ லைட்டாக தண்ணி தெரிச்சாலோ இந்த மொபைல் வந்து பெருசாக டேமேஜ் ஆகாது. அடுத்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே இருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது, ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ரியல்மி வந்து அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கரை கட் பண்ணிடுவாங்க, பட் இங்கே டால்பி அட்மாஸ் ஹைரஸ் சப்போர்ட்டோட இங்கே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது. பாட்டமில் ஒன்று மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நல்ல மியூசிக்கை ரசித்து கேட்கணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி கால் குவாலிட்டி, நெட்ஒர்க் இதெல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 50 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 65 W அடாப்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு 50 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து 65 W அடாப்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ரியல்மி நிறைய மொபைல்ஸில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு 65 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே கொடுத்துட்டு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் வேகமாகவே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை 50 W கொடுத்துட்டு போயிடலாம். நிறைய 65 W அடாப்டர் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதுவே எல்லா பாக்ஸ்குள்ளேயும் போட்டு விட்டுருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு 65 W அடாப்டர் கிடைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இதில் 50 W யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 16 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் 20 நிமிஷத்தில் இந்த மொபைல் வந்து 50% சார்ஜ் ஆயிடுது. கிட்டத்தட்ட 1 hour நம்மளால் இந்த மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ரொம்பவே வேகமாகவும் இருக்குது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ட்ரெயின் ஆகிற இஷ்யூவும் கிடையாது. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டில் யூஸ் பண்ணாலுமே, நீங்கள் ஹெவி யூசேஜ் யூஸ் பண்ணாலுமே தாராளமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி வரும். இல்லை நார்மல் யூசராக இருந்தீங்க அப்படின்னா 1.5 to 2 hours வரைக்கும் பேட்டரி வரும். ஹெவி கேமர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு 6 to 7 hours வந்து பேட்டரி வந்து நல்லாவே நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 2 storage variant வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 8+128, 12+256 அப்படின்னு. 8+128 ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 27,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. 12+256 பார்த்தோம் அப்படின்னா 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. வாங்கும்போது HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 500 to 1,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதனால் 26,000 கிட்டையே இந்த மொபைலில் வாங்கிக்க முடியும். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்ல 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மீ 11X அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. அதுக்கும் 2,000 டிஸ்கவுண்டோட 28,000 ப்ரைஸ் செக்மெண்ட் சேல் பண்றாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கும். இல்ல மீ 11X-ஓட ரிவ்யூ மட்டும் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருங்க. தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல டீடைல்டான கம்பாரிசன் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டு மொபைலுக்கும் டீடைல்டான கம்பாரிசன் வீடியோ போட முயற்சி பண்றேன். சோ ஃபைனலா அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல ஒரு சூப்பரான டிஸ்பிளே இருக்குது, டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்குது. ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரை ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப்பும் நல்லாவே இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 W வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேகமாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியுது. பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இன்னும் பெட்டரான கேமரா பேக் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இன்னும் நல்ல போட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி நமக்கு ரொம்பவே கிடைச்சிருக்கும். முக்கியமாக செல்ஃபி வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைலில் செல்ஃபி கேமரா இருக்குது. இது போக நீங்கள் ஹெவியாக கேம் விளாண்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லாவே ஹீட் வந்து தெரியுது. அது போக இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு நம்ம மொபைல் வாங்கியும் இங்கே ரியலில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெட்டரான பில் குவாலிட்டி கொடுத்துருக்கலாம். டிஸ்பிளேக்கு என்ன கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கம்பெனி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க கொடுத்துருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சம ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி ஸ்பெக்ஸோட மற்ற பிராண்ட்ஸ் வந்து மொபைல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 to 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 30,000 மேலேயாவது ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் இவ்வளோ ஸ்பெக்ஸ் கொடுத்து இந்த மொபைலை வந்து 27,000 ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது ஒரு சம சூப்பரான விஷயம். முக்கியமாக கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த மொபைலில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் கேமிங்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரியல்மி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரியல்மி X7 Max பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதில் என்ன நல்லா இருந்துச்சு என்ன நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது மொபைல் ஃபோன் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான புது புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக் எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உடனே கொண்டே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.